வணக்கம் நண்பர்களே, இது நம்ம A7 அகாடமி. இன்றைக்கு நம்ம பார்க்கிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரங்கள், ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன்ஸ். வாங்க ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். முதல்ல இந்த கேள்வி பதில பார்ப்பதற்கு முன்பு பாருங்க, பேசிக்கா மேக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஒவ்வொரு ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லிட்டே இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டா கணித நாளா வரணும் அப்படின்னா நீங்க டேபிள்ஸ் வாய்ப்பாடு கண்டிப்பா நீங்க அப்படினாலும் கண்டிப்பா நீங்க வாய்ப்பாடு முடிச்சிருக்கணும், வாய்ப்பாடு முடிச்சிருக்கணும். ஒருவேளை அந்த வாய்ப்பாடு முடிக்காம இருக்கும் பட்சத்தில் நம்ம எங்கன்னு இல்லை, நீங்க எங்க போனாலும் சரி நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல புரிஞ்சுக்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ வரக்கூடிய தேர்வுல 25 கேள்விகள் சரியா போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க அந்த வாய்ப்பாடு கொஞ்சம் படிச்சு வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்காக சார் பேசிக் முடிக்காம இருப்பீங்களா சார்? கண்டிப்பா முடிச்சிருப்போம் சார். இருந்தாலும் நீங்க திரும்ப ரொம்ப போரா இருக்கிற மாணவர்கள் முத இதை முடிங்க, சரிங்களா? முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேள்வியும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேசிக் தெரியாம இருக்கிற மாணவர்களுக்கு என்ன சொல்றது, இந்த வாய்ப்பாடு படிக்க முடியும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் இல்லை, நல்ல சில பேர் புரியாம கூட போகும் கடைசி வரைக்கும் கூட. ஏன்னா ஒரு சிலருக்கு கண்டிப்பா என்ன செய்தாலும் சரி மேத்ஸ் மேத்ஸ்ன்றது கொஞ்சம் கடினமாவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் எளிதா இருக்கும். ஸோ நான் சொல்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா 25 கேள்விகளுக்கு 25 கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும்தான், விடையில எழுதா மட்டும்தான் உங்களுக்கு டெஃபினட்டா ஜாப் வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க 200 questions உங்களுக்கு குரூப் ஃபோர் வரக்கூடிய குரூப் ஃபோர்ல என்ன பண்ண போறாங்க, கேட்க போறாங்க. 200 questions கேட்பாங்க. அப்போ 200 questions கேட்கும் பொழுது டெஃபினட்டா உங்களோட மினிமம் டார்கெட், மினிமம் பாருங்க, மேக்ஸிமம் டார்கெட் இல்ல, மினிமம் டார்கெட் 190+ இருந்தால் தான் ஜாப் கிடைக்க பாசிபிள் இருக்கும் சார். இதுல டஃபஸ்ட் ஜாப் எதுங்க சார்? என்ன எக்ஸாம் சார்? கண்டிப்பா வேற எதுவுமே இல்லைங்க சார், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தான் இருக்குல்ல டஃபஸ்ட் சார். குரூப் ஒன் குரூப் இன்னும் இல்லவே இல்லை. காரணம் நீங்க அங்க கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், எக்ஸாக்ட் நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. அங்க கேட்கறது பூராவே ஆன்டிகலா இருக்கும். பட் இங்க டேட்டா மேக்ஸிமம் கேட்கறதுனால என்ன பண்ண போறீங்க, நீங்க எக்ஸாக்டா நீங்க படிச்சுதான் ஆகணும், தெரிஞ்சுதான் ஆகணும், ஒரு வழி இல்லை, சரிங்களா? சோ ஒரு சில மாணவர்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் புரியாம போறதுக்கு மெயின் காரணம் வாய்ப்பாடு தெரியாம இருக்கிறதுனாலதான். சோ வாய்ப்பாடு கொஞ்சம் படிச்சு பிள்ளைகள் கொஞ்சம் எளிதால மிகவும் எளிதா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஓகே ஃபைன், வாங்க இதெல்லாம் முதல் கேள்வி பார்த்துருவோம். சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா A:B, அதே போல B:C. அப்போ 7 இங்க எழுதிங்க, அதே போல 9 இங்க எழுதிக்கங்க. பாருங்க இங்க கொடுத்துரு மெத்தட் நான் அப்படியே எழுதுறேன், வேற எதுவும் மாத்தி எழுதல. 15:7. சோ இங்க காமனா இருக்க டைம்ஸ் என்ன? இங்க காமனா இருக்க டைம்ஸ் B தான், இல்லையா? பாருங்க 7:9 இப்படியும் எழுதலாம், எல்லாம் ஒண்ணுதான், இப்படியும் எழுதலாம், இப்படிதான் எழுதணும் கூட, சரிங்களா? அதே போல சிம்பிளா என்ன பண்ணுங்க, 15:7 போட்டுக்குங்க, 15:7 போட்டுக்குங்க. ஸோ சிம்பிளா இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிடும். இதுல பாருங்க கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கு, 3 times 3 வாய்ப்பால் அழிக்க முடியும், இங்க 5 times. ஸோ சிம்பிள் 5:3. ஸோ 5:3 தான் ரைட் ஆன்சர். ஆனா 3:5 போட்டாதீங்க, தப்பா போய் முடிச்சிடும். ஸோ 5:3 இந்த ரைட் ஆன்சர், ஓகேங்களா? புரியுன்னு நினைக்கிறேன், புரியல பண்ண கமெண்ட்ல கேளுங்க, டெஃபினட்டா ஆன்சர் பண்றேன். வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த கேள்வியில பாருங்க, கடைசியில நம்ம கடைசியில நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதே கணக்கு மாதிரி இதுவும் வேற எந்த ஒரு டிஃபரெண்டாவே இருக்க போறதுல. பட் இங்க என்ன பண்ணிட்டாங்க, A:B எழுதக்கூடிய அந்த ஃபார்முலா அப்படி எடுத்து எழுதி போ, நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல B:C பாருங்க, பை போட்டாலும் ஒண்ணுதான், ஈஸ்ட் போட்டாலும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கீங்க C:D. அப்ப அது இப்ப நம்ம எழுதுறது போலவே நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து நம்ம அவர நம்பர்ஸ் எண்களை எடுத்து எழுதுவோம். 2/3 × 2/4 × 2/5. அப்போ இதுல என்ன செஞ்சுக்கணும், நம்ம கேன்சல் தான் பண்ணி பார்க்கணும். அப்போ ஈஸியான நம்பர் பாருங்க, இப்போ கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் 2 இருக்கு, இந்த 2 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சில மாணவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்சிஎம் எடுத்துருவாங்க, தப்பா பண்ணிடாதீங்க. எல்சிஎம்ன்றது இங்கே எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே சிம்பிள் என்னவா இருக்குங்க, மல்டிபிள் சிம்பிள் இருக்கு இல்லையா, மல்டிபிள் சிம்பிள் இருக்கு. அப்போ அந்த மல்டிபிள் சிம்பிள் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், கீழே மல்டிபிள் ஒன்று, மேலேயும் மல்டிபிள் தான் பண்ணும். ஸோ மேலே எதுவுமே இல்லை, அதனால அப்படியே 2 டேட்டா எழுதிக்கங்க. கீழே பாருங்க 3 × 5 3:5 15 இல்லையா? அப்போ டேட்டா ஆன்சர் பாருங்க 2:15 ரைட் ஆன்சர். அப்போ D இஸ் அ ரைட் ஆன்சர், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன சில மாணவர்களுக்கு தெரியாம இருக்கும், பேசிக்கா இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டம் பண்ணிக்க, அவ்வளவுதான். அவங்க அடிச்சு பார்த்துருவோம். இந்த கேள்வியில பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 3A/5B இல்லையா, அதே போல 4B/6C. அப்போ கடைசி என்ன கேட்டிருக்காங்க, A/C என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இதுதான் அங்க கேள்வியாக இருக்கிறது. அப்போ இது போல கேள்விகள் இருக்கும் பொழுது என்ன செய்யணும், நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. A:5/C, அதாவது B:3 எழுதுங்க, B:3 எழுதுங்க, ஓகேங்களா? அதே போல கீழே பாருங்க B:6, அதே போல பை
C equal to 4. Puringla. So in the book, 5 by 3 into 6 by 4. Cancel பண்ணி பாருங்க cancel ஆகும் 2 times இல்லையா அப்ப என்ன பண்ணிருப்போம் நம்ம கீழ கீழ as usual same தான் 4 மேல 10 வந்திருக்கும் மேல 10 வந்திருக்கும் அப்போ 5 by 2 ன்றது right answer ஆ இருக்கும் 5 by 2 ன்றது right answer so answer will be goes to என்ன பண்ண போகுது d option 5 is to 2 ன்றது right answer ஆகிரும் so இந்த இடத்துல உங்களுக்கு புரிய வேண்டிய மெயின் ஏரியா வந்து பாத்தீங்க அப்படினா ஏன் இந்த மாதிரி எடுத்து எழுதுறோம் அத கேள்வி இல்லையா அப்போ சார் இது என்ன சார் மல்டிபிள் இருக்கு இல்லைங்க சார் ஏனா இது இன்டு ஐ மீன் இப்போ 3 இப்போ ஏக்க வேல்யூ கொடுத்து பாருங்களே எக்ஸாம்பிள் ஏக்க நான் 1 தரேன் நான் இல்ல வேணா ஒரு 2 4 தரேன் அப்போ ஆல்ரெடி அங்க 3 இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ண போறோம் 12 னு சொல்லுவோம் அப்போ 4 ன்றது a இல்லையா ஏக்கு பதிலா தான் நான் என்ன பண்ணிக்கு நம்ம 4 போட்டுறோம் சோ மல்டிபிள் இருக்கதனால நம்ம இந்த ஃபார்மட் நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு போலாம் சோ இந்த ஃபார்மட் கொண்டு போலாம் அப்படி அப்படி இருக்கும் பட்சத்துல இத ஆன்சர் கரெக்ட்டா வந்துட்டு 5 2 2 ன்றது தான் ஐடியன்ஸாக இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி சம்ஸ்க்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க இது ஈஸியஸ்ட் வேம் கூட பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க எடுத்து எழுதுவோம் நம்ம ஏ பை பி அதே போல பி பை சி இப்போ ஏ பை பி பாருங்க 7 by 9 அதாவது 7:9 வந்துச்சு அதே போல பி பை சி பி இஸ் சி என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 5:4 அதாவது பை 5:4 இருக்கு பட் இல்ல நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது பாருங்க எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இப்படி எடுத்து எழுதுறோம் நம்ம 7:9 × 5:4 கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்கா கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நம்பர் நம்பர் காமன் கிட்டத்தட்ட காமனா பி இல்லையா இதுவும் பி அதாவது இதுவும் பி இதுவும் பி இல்லையா இதுவும் பி இதுவும் பி அப்போ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம் கேட்டீங்களா 9:5 போட்டுப்போம் ஓகேங்களா 9:5 போட்டுப்போம் அப்போ இது இந்த நம்பர்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காக இப்படி எடுத்து எழுதுறோம்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் காமனா கொண்டு வந்தாங்க வேற வழி இல்லை அதாவது எல்சிஎம் எடுப்போம் இல்லையா அந்த எல்சிஎம் காமனா கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே ரேஞ்சு கொண்டு போனோம் கேன்சல் பண்ணதும் ஈஸியா இருக்கிறதுக்காக மெயின் என்ன பர்பஸ் கேன்சல் பண்ணாதான் நம்மளுக்கு ரேஷியோ ப்ராப்பரா கிடைக்கும் இந்த ஆன்சர் இது ஒரு ஆன்சர் என்ன பண்ண முடியும் ரேஷியோ கிடைக்கும் அப்போ நம்ம இதுல 9:5 போட்டுவோம் நம்ம எய்தர் இதை எடுத்தாலும் எடுக்கலாம் இல்ல இதை எடுத்தாலும் எடுக்கலாம் அதான் சொல்லப்போ இந்த ஃபார்மட் எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லைன்னா இதை எடுத்தாலும் எடுக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க 5 × 9:5 அதே போல அடுத்த ஃபார்மட் பாருங்க 4 × ஏன்னா மேல 5 இருக்கு கீழே இங்க 4 இருக்கு அதனால இங்க 5 போட்டேன் இங்க 4 போட்டிருக்கேன் ஓகேங்களா 9:5 ஃபைன் அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும் அப்போ இது என்ன செஞ்சிருக்க முடியும் எதுவும் செய்திருக்க முடியாது ஆமா தானே அமாவலியா அப்போ வந்து பாருங்க சோ இந்த இந்த ஃபார்மேட்ல நம்ம போட்ட கேட்டீங்களா 36/5 கிடைச்சிருக்கும் அப்ப இங்க 9 கிடைச்சிருக்கு இந்த 9ன்றது என்னதுங்க ஆல்ரெடி இங்க பின்றது இருக்கும் இல்லையா அது 9 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 36/5 ஆல்ரெடி நேச்சுரலி என்ன நம்பர் இருக்கு நம்மளுக்கு இங்க 7 இருக்கு நேச்சுரலி என்ன நம்பர் இருக்குங்க பாருங்க 7 இருக்கு அதை எடுத்து எழுதிப்போம் இப்போ காமனா இதை வந்து பாருங்க கீழே 5 இருக்கு இல்லையா மேல 36 இருக்கு சோ அப்போ கீழங்க நம்ம 5 நேச்சுரலி ஒரிஜினலாவே ஒரு நம்பர் இருக்கு காமனா ஒரு நம்பர் ரேண்டமா எழுதலாம்னு வச்சுக்கல இப்போ எக்ஸாம்பிள் சாதாரணமா ஒரு 5 ஒரு நம்பர் எடுத்துறேன் சாதாரணமா ஒரு நம்பரை 5 னு எடுத்துறேன் அப்போ 5 னு எடுத்து எழுதினா கீழே டெஃபினட்டா பை 1 போடலாம் இது ஒண்ணுதான் இதுவும் சாதாரணமா ஈக்குவல் டு இது ஒண்ணுதான் இது ஆக்சுவலி இதான் மெத்தட் மெத்தடாலஜி பக்கத்துல மேத்ஸ்ல இதான் இது அப்போ நம்ம கீழே பாருங்க கீழே நம்ம 5 போட்டோமா டெஃபினட் என்ன செஞ்சுக்கணும் நம்ம இந்த இடத்துல 25 போடணும் ஏன்னா இங்க ஒரு முறைக்கு 5 அவ்வளவுதான் இது 5 முறை அப்படினா மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இது புரியறதுக்காக இந்த ஃபார்மட் போட்டேன் ஓகேங்களா புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல 5 times இருக்கும் பொழுது அப்ப இங்க 5 போட்டோம் என்ன நடக்குங்க ஆப்வியஸ்லி இங்க என்ன பண்ணுவோம் 45 மாறும் அதே போல இங்க 5 இருக்கு அப்படின்னா என்ன பண்ண என்ன செய்யணும் 35 மாறும் ஆமா தானே மாறும் இல்லையா அப்ப கீழே காமனா இருக்கு சோ நோ நீட் டு வரி மேல இருக்க நம்பர்ல வந்து பாருங்க 35 45 36 எங்கேயாச்சும் பாருங்க டெஃபினட்டா ஆப்ஷன் சி ல ஆன்சர் இருக்கு சோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் சி த ரைட் ஆன்சர் சோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க ஏதாச்சும் ஒரு காமனா இருக்க நம்பர் எடுத்து என்ன பண்ணும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிட்டு என்ன செஞ்சு நீங்க காமனா இருக்க நம்பர் எடுத்து எழுதிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற ஏதாச்சும் ஒரு நம்பர் இந்த நம்பரோ அல்லது இந்த ரெண்டு நம்பரோ அல்லது இந்த நம்பர் ஏதாச்சும் ஒன்று எடுத்து என்ன பண்ணுங்க மல்டிபிள் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு கிடைச்சிரு ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைச்சு சி அப்புறம் பி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ஏ அதுல இருக்க நம்ம ஒரிஜினல் நம்பர் எடுத்து என்ன பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க யூஸ் பண்ண உங்களுக்கு என்ன பண்ண போடும் இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கிறதுக்காக நீங்க கீழே இந்த நம்பர் என்ன நம்பர் இருக்கோ அதை இங்க யூஸ் பண்ணும்போது மேல மல்டிபிள் ஆகும் எத்தனை மல்டிபிள் ஆகும் கீழே எத்தனை கொண்டு போறீங்களோ இப்போ நான் 5 பண்ணதுக்கு ஸோ 5 times மேல இருக்க நம்பர் அப்படியே மல்டிபிள் ஆகும் ஓகேங்களா சோ இதுதான் ஆன்சர் ஈஸியா இருக்கும் தெரியும் ஓகேங்களா அவங்க அர்த்தம் பாத்துருவோம் இந்த கேள்வியில பாருங்க
ஏயின் வருமானம் பிஏ விட அதிகம். அப்போ பிஏ விட யார் இவங்க அதிகம் பாருங்க, ஏ வந்துட்டு வருமானம் அதிகமா இருக்கு, நம்ம மேல எழுதிப்போம், பியோட வருமானம் கீழே எழுதிப்போம். அப்புறம் பியின் வருமானம் சிஐ விட, பியின் வருமானம் சிஐ விட 20% குறைவாக இருக்குது. பியின் வருமானம் சிஐ விட என்ன பண்றாங்க, 20% குறைவா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சிஐ விட 20% குறைவா இருக்கா? அப்போ சி இங்க எழுதிக்கலாமா? எய்தர் இங்க ஆர் இங்க, ரெண்டு ஸ்டெப் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அப்படின்னா ஏ பி மற்றும் சியின் வருமானங்கள் உரிய விகிதத்தில் என்னவாக இருக்கும்? ஓகேங்களா? இஃப் த இன்கம் ஆஃப் ஏ இஸ், இஃப் த இன்கம் ஆஃப் ஏ இஸ் 10% மோர் தென் பி, அப்போ 10% மோர் தென் பி அப்படின்னா நம்ம என்ன படிப்போம், நம்ம ரேண்டமாக சும்மா நம்ம பாசிட்டிவாக வச்சுப்போம், நம்ம ஏ வந்துட்டு 10% அதிகமாக இருக்கு, அதே போல் பி கீழே கீழே இருக்காரு, அதுக்கு ஒரு கீழே. அப்புறம் இன்கம் ஆஃப் 20, இன்கம் ஆஃப் பி இஸ் 20, பி இஸ் 20% லெஸ் தேன் தட் ஆஃப் சி, சி எப்படி என்ன இருக்குங்க 20% குறைவு பண்ணிருக்காங்க, 20% பண்ணிருக்காங்க. அப்போ சி வந்து 20% அதிகம், யாரை விட பிஏ விட 20% அதிகம். அப்போனா மீதி இருக்கிற அப்படின்னா ஏ பி சி அவங்க மூணு பேரோட சதவீதத்தில் அவங்களுடைய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க, வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காமனா பி வந்து பி வந்து பக்கையில நம்ம என்ன செஞ்சுப்போம், நம்ம 100 வச்சுப்போம், நம்ம ஏன்னா இவர் இவரு தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குறாரு இல்லையா, ஐ மீன் ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு, பி தான் கொடுத்துருக்காரு. அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 10% அதிகம். அப்போ 100 பத்தா, அப்போ இவங்க இவங்க அதிகமா இருப்பாங்களா? அப்படி பார்த்தா இவங்க பின்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% கம்மின்றாங்க, 20% என்ன பண்றாங்க கம்மின்றாங்க. யாரை விட கம்மி, சியை விட கம்மி, சியை விட 20% கம்மியா இருக்கிறாங்க. அப்போ பி என்பவர் 100 ரூபாய் சம்பளம் சம்பாதித்தார்னா 20% கம்மி அப்படின்றாங்க. அப்போ 20% என்ன, எக்ஸாம்பிள் இவரை விட 20 அதிகமாக இருக்கணும், 100 அப்படின்னா கண்டிப்பா இவரை விட எவ்வளவு அதிகமா இருக்கணும், 20% அதிகமா இருக்கும், 20% அதிகமாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படி 20% அதிகமா இருக்கணும் அப்படின்னா இவரு எத்தனை இருப்பாரு, இவரு 80%, இவரு 80%, ஆமா தானே, இவரு 80% அப்படின்னா பை 80 போட்டுருங்க, 80 போட கிடைச்சு நமக்கு ஒன் டைம், அப்புறம் ஒரு புள்ளி வச்சிருங்க, ஐ மீன் புரியறதுக்காக, அப்ப ரிமைனிங் 2 இருக்கும், ஒரு 0 பண்ணிக்கங்க இங்க 2 times, அப்புறம் ரிமைனிங் 4 வந்திருக்கும், அப்புறம் 5 பண்ணுங்க, அப்போ 125, அது 1.25 × 100 பண்ணுங்க, இது வந்து 1%, நான் நினைச்சது 1% இன்டூ 100 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 125 கிடைச்சிரும். அப்போ சீன்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்திருக்காரு, 125%. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏ பி சி முறையே பார்க்கலாம் வாங்க, ஏ வந்துட்டு 110, பி வந்துட்டு 100, சி வந்துட்டு 125 இல்லையா. அப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் ஈஸியா கேன்சல் பண்ணலாமா, கண்டிப்பா எல்லாத்தையும் ஈஸியா கேன்சல் பண்ண முடியும், அஞ்சு வாய்ப்பாட கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. அப்போ இங்க என்ன பண்ண முடியும், 22 இங்க, 20 இங்க, 25. அப்போ என்னைக்கு கொஸ்டின் பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு சின்ன ஸ்டெப் இருக்கு. இப்போ ஏ பி சி லைன கேட்டாங்க, ஒருவேளை பி சி ஏன்ட்டாங்களா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணும், அதுக்கு தகுந்தால போலதான் நீங்க என்ன பண்ணும் ஆன்சர் மார்க் பண்ணும். பட் இங்க என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கு, ஏ பி சி ஆர்டராவே கேட்டாங்க. அப்போ 22, 20, 25 ஆன்சர் வாங்க, 22 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு, 20 இருக்கு, 25 இருக்கு, ஓகேங்களா. சோ நல்லா புரிஞ்சுக்கங்க, கொஸ்டின் நீங்க என்னதான் ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் இந்த கொஸ்டின் அடுத்த ஏரியால ஒருவேளை ஆல்பாபெடிக் ஆர்டர்ல ரிவர்ஸ் போட்டாங்களா, நீங்க ரிவர்ஸ்ல மாத்தி எழுதுங்க, எங்க ஏபிசி வருதோ அதை அடிப்படையில் என்ன பண்ணுங்க, கரெக்டா பர்ஃபெக்டா நீங்க மார்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், சொன்னது புரியல அப்படின்னா கமெண்ட் கேளுங்க, டெஃபினட்டா ஆன்சர் பண்றேன், ஓகேங்களா.